ஒருவர் ஜாதகத்தில் ஆறாம் பாவம் என்பது அவரது நோயை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். இந்த ஆறாம் பாவத்தின் தொடர்பு எந்தெந்த கிரகங்களுக்கு ஏற்படுகிறது என்பதை பொறுத்தும், இந்த ஆறாம் பாவ அதிபதி எந்த பாவத்தில் உள்ளார் என்பதும், இந்த ஆறாம் பாவத்தில் உள்ள கிரகம் எந்த கிரகம் என்பதை பொறுத்தும், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன என்பதை பொறுத்தும் ஒருவரின் நோய் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி இருக்க ஒரு சூரியன் சம்பந்தப்பட்டால் ஆறாம் பாவத்திற்கு அவர்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்கும்? இருதயம் சம்பந்தப்பட்ட நோய், வலது கண்கள், எலும்புகள், முதுகெலும்பு, தைராய்டு சுரப்பி, வெப்பம் சம்பந்தப்பட்டான நோய்கள், ஜுரம், காய்ச்சல், இருமல், மூல நோய்களுக்கும் சூரியன் தொடர்பு ஏற்பட்டு இருக்கும். வாழ் நாட்கள் முழுவதும் வியாதிகளால் துன்பம் அடைவது சூரியனோட காரகத்துவமே. இருதய வியாதிக்கு முக்கிய காரணமாக இவர் இருக்கின்றார். பித்தம் தொடர்பான நோய்கள், தாது எலும்பு வலிப்பு நோய்கள், உடல் வலியுடன் கூடிய காய்ச்சல், ஒற்றை தலைவலி, எலும்பு தொடர்பான நோய்கள், கண் வயிறு நோய், தலைமுடி உதிர்தல், வழுக்கை தலை, இளம் வயதில் நரை, பார்வை குறைபாடு கோளாறு, கண்ணில் பூ விழுதல், இரத்த ஓட்ட பாதிப்பு, எலும்புகளில் பலம் குறைதல், தீப்புண்கள், தொழுநோய் போன்றவற்றை சூரியன் காரதோகமாக அமைகின்றன. இதுபோல சந்திரன் ஆறாம் பாவத்திற்கு தொடர்பு ஏற்படுமாயின் இடதுகண், மார்பகம், கற்பப்பை, கருமுட்டை, இரத்தம், இரத்தத்தில் உள்ள செல்கள், அட்ரினல் சுரப்பி, மனநிலை தொடர்புடைய நோய்கள் போன்றவற்றிற்கு இந்த சந்திரன் காரணமாக அமைகிறார். நரம்பு தளர்ச்சி, மனநிலை பாதித்தல், மாதவிடாய் பிரச்சனை போன்றவற்றிற்கும் இவரே காரகத்துவமாக அமைகிறார். இதேபோல புதன் ஒருவர் ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தில் புதன் அமைந்திருக்குமே ஆனால், அல்லது உங்களுக்கு புதன் ஆறாம் பாவத்தில் சம்மந்தப்படுமே ஆனால், நுரையீரல், தொண்டை, மூக்கு, வயிற்றின் முன்பகுதி தோல், சுரபி, நரம்பு சம்பந்தமான நோய்கள் போன்றவற்றை இந்த புதன் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார். அதாவது புதன் உடலில் உள்ள நரம்பு அனைத்திற்கும் அவரே அதிபதியாக வருவதால் நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் புதனே காரணத்துவமாக அமைகிறார். செவ்வாய், செவ்வாய் ஒரு கிரகத்தில் ஆறாம் பாவத்திற்கு அதிபதியாக வந்தால் அந்த பாவம் எந்த பாவத்துடன் தொடர்பு கொள்கிறதோ அதை பொறுத்து அந்த மனித உடலில் அந்த பாகத்தில் அந்த நோயை ஏற்படுத்தும். இப்பொழுது செவ்வாய் காரணத்துவமாக வருவாரானால் தலை, மூளை, முன்கை, எலும்பில் இருக்கும் திரவம், இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின், சதைகள், விந்து சுரப்பி, தீக்காயம், இரத்த சம்பந்தமான பாதிப்புகளுக்கும் வெட்டுக்காய்களுக்கும் செவ்வாயே முக்கியமான காரணமாக அமைகிறார். விபத்துகளால் ஏற்படும் அனைத்து பாதிப்புகளும் இரத்த காயங்களும் ஆயுதங்களால் ஏற்படும் இரத்த காயங்களுக்கும் செவ்வாயே காரணமாக அமைகிறார். ஒருவர் ஜாதகத்தில் அவர் இயற்கை மரணமா அல்லது பிறரால் அவரது மரணம் நிகழுமா என்பதை இந்த செவ்வாயின் ஆதிக்கத்தை வைத்து உங்களால் தீர்மானிக்க முடியும். வியாழனை பொறுத்தவரை மண்ணீரல், அடிவயிறு, தொடைப்பகுதி, உடலில் ஏற்படும் அதாவது உடலின் பாகத்தில் ஏற்படும் வளர்ச்சி, காது சம்பந்தமான நோய்கள், வாயு தொல்லை, வாத நோய்கள் அனைத்தும் இந்த புதனே காரணத்துவமாக வருவார். புதன் அல்ல, வியாழனே காரணத்துவமாக வருகின்றார். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் பார்க்கும் பொழுது உடல் உறவு உறுப்புகள், முகம், விந்து, விந்துவின் தன்மை, அதில் இருக்கும் உயிரணுவை தன்மை, கணைய சுரப்பி, சிறுநீரக சம்பந்தமான நோய்கள், பாலியல் மற்றும் பிறப்புகளில் தோன்றும் நோய்களுக்கும் சுக்கிரன் தொடர்பு இருக்கிறது. இந்த சுக்கிரனே சிறுநீரகத்துக்கு காரணமாக வருகிறார். ஒருவர் ஜாதகத்தில் குழந்தை பேறு என்பதை பார்க்க வேண்டுமானால் இந்த சுக்கிரனை முக்கியமாக பார்க்க வேண்டும். ஏனென் சுக்கிரன் தான் முக்கியமாக காரணத்துவமாக விளங்குகின்றார். ஒருவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுமே என்றால் அவர்களின் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமிருந்து காணப்படும். இந்த சுக்கிரனை பலப்படுத்துவமே ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்படி என்றால் இச்சுக்கிரன் சம்பந்தப்பட்ட சுக்கிரனுக்கு சில காரணத்துவங்கள் உண்டு. அதாவது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட பழங்கள் என்னென்ன என்பதை அறிந்து அதை வாங்கி நாம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கான குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். சனி. சனியை பொறுத்த வரைக்கும் கால்கள், ரோமம், நகம், பற்கள், நரம்புகள், மூட்டு வலியில் ஏற்படும் பாதிப்பு, தைராய்டு சுரப்பி, பக்கவாதம், மூட்டு வலி, காக்கா வலிப்பு சம்பந்தமான நோய்களுக்கும் சனிக்கும் தொடர்பு இருக்கிறது. வாத சம்பந்தமான நோய்களும், நரம்பு நோய்களும், நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்களும் இந்த சனீஸ்வர பகவானின் காரகத்துவமாக வருகிறார். சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய நோய் என்பது ஒரு நிரந்தரமான நோயாக இருக்கும். அதாவது ஏழரை சனியிலோ அவர் காலத்திலேயோ அவர் தரக்கூடிய நோயானது ஒரு நிரந்தர நோயாக இருக்கும். சில பேருக்கு கை கால்கள்
செயலிழந்து போவதற்கான காரணமும் இந்த சனீஸ்வர பகவான் தான். அவரோட அமைப்பில் வரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அது வாழ்க்கை பூராக இருக்கக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை அவர் ஏற்படுத்தி விடுவார். ராகு. ராகு பொறுத்தவரை உணவு குழல், யோனி, முழங்கால், தொழுநோய், சிரங்கு, கரப்பான், ஒவ்வாமை போன்ற பதிவுகளுக்கு ராகுவே தொடர்பு இருக்கிறது. மனதில் ஏற்படும் பயம், நோயினால் ஏற்படும் பயம், குஷ்டநோய், தீராத நோய் இவற்றையெல்லாம் தருபவர் ராகு பகவான். அதே போல் கேது பகவானை பொறுத்தவரை கேது பிடரி, உள்ளங்கால், தோல், விசக்கடி, வெட்டுக்காயும் அம்மை போன்ற நோய்களுக்கும் கேதுவின் தொடர்புடையது. நீண்ட நாட்களாக இருக்கும் காய்ச்சல், விசக்கிருமிகளால் ஏற்படும் நோய், இரத்தத்தில் செல்களில் ஏற்படும் பாதிப்பு, மேலும் தீராத வியாதியை தருபவர் இந்த கேது பகவானே. அதாவது ராகு பகவானோட ஈர்ப்புத்தன்மை மிகவும் அதிகம். அதனால் ராகு எதையும் உடனே கொடுக்கக்கூடியவர். கேதுவின் ஈர்ப்புத்தன்மை என்பது மிக மிக குறைவுங்கிறதுனால் அவர் எப்பொழுதுமே காலம் தாழ்த்தி எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய